திமுக அரசின் திட்டங்களையே கடந்த காலங்களில் அதிமுக சொந்தம் கொண்டாடியதாக விமர்சித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, மற்றவர்களின் திட்டங்கள் மூலம் புகழ் தேட வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்று பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக அரசு செய்த பல சாதனைகளுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டிற்கு தங்கம் தென்னரசு மறுப்பு தெரிவித்தார். கலைஞர் கொண்டு வந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், கோயம்பேடு பேருந்து நிலையம், புதிய தலைமை செயலக கட்டடம், 2011 திமுக அரசு அறிவித்த 11 கலைக்கல்லூரிகள் என திமுக அரசின் பல்வேறு திட்டங்களை அதிமுக சொந்தம் கொண்டாடியதாக அவர் விமர்சித்தார். மேலும் மக்களால் ஸ்டிக்கர் ஆட்சி என குறை கூறப்படுவதும் அதிமுக ஆட்சியே என்று அவர் பதிலடி கொடுத்தார். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கரும்புல கூட ஒவ்வொரு கரும்பு கணுக்களிலும் கூட ஸ்டிக்கரை ஒட்டி விளம்பரப்படுத்தி கொண்ட ஆட்சி தான் அது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் உங்கள் பையாக இருந்தாலும் எந்த பரிசாக இருந்தாலும் அதில் முதலமைச்சருடைய படம் கூட இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி, கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி. விருதுநகர் மருத்துவக் கல்லூரியும் 2016 கழக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி தான் என்பதை நான் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனவே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நீங்கள் பேணி பாதுகாத்திருக்க வேண்டும். நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு பேறு வச்சிங்களே ஒழிய சோறு வச்சிங்களா என்றுதான் நான் அவர்களை கேட்க விரும்புகிறேன். எனவே உங்களுடைய திட்டங்களுக்கு நாங்கள் உங்களுடைய திட்டங்களிலே எங்களுடைய புகழை வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருபோதும் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அறிவித்தபடி தொழிற்சாலை செயற்பட தொடங்கியது தொழிலாளர்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.